யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்பட்றவங்க நான் இந்த ராஜலட்சி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 7 இருக்க கவிதை பேழையான மதுரை காஞ்சி பார்க்க போகிறோம். இதை எழுதினது யாரா? மாங்குடி மர்தனார். மதுரையை சிறப்பித்து பாடிலுள்ள நூல்களில் 17 மேற்கணக்கு நூல்களில் உள்ளதான் மதுரை காஞ்சி. இந்நூலை மதுரை மாநகர் மக்கள் வாழ்விடம் கோட்டை கொத்தளம் எப்படி இருந்துச்சு, அந்நகரில் நிகழும் திருவிழாக்கள், பல வகையான பள்ளிகள், நாற்பெருங்குழு, அந்தி வணிகம் ஆகிய காட்சிகளை கவித்துவமாக விரித்திருக்காங்க. காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரையில் நகரத்தை சுற்றி வந்து கண்ணூற்றதை முறைப்படுத்தி கூறுவதை போன்ற வர்ணனையான பாடல் தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துடலாம். நூல்வெளி 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்படுறது. இந்நூலில் 782 அடிகள் கொண்டது. இவற்றில் 354 அடிகள் மட்டுமே மதுரையை பற்றி பாடியிருக்காங்க. இதை பெருகுவள மதுரை காஞ்சி என்பர். இதில் பாட்டுடைய தலைவன் வந்து தலையாங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சூழியன். சரிங்களா, மதுரை காஞ்சியை பாடியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் தான். 8 தொகையில் 13 பாடல்களையும் பாடியிருக்காரு. இப்போ பாடலை பார்க்கலாம். மதுரை மாநகர் மண்ணூர ஆழ்ந்த மணி நீர் கிடங்கின் விண்ணூர ஓங்கிய பல்படை புரசை தொல்வழி நிலைய இய அணங்குடை நெடுநிலை நெய்ப்பட கரிந்த தின்போர் கதவின் மலையாடு மலையின் நிவந்த மாடமொடு வையை அன்ன வலுகுடை வாயில் வகைப்பெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புலை நல்லில் ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழா அத்து இசையெழுந்து ஒளிப்பம் மாக்கால் எடுத்து முன்னீர் போல முழங்கிசை நண்பறை அரைவன நூவல கயன் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் களி கொல் சும்மை ஓவு கண்டன இருபெரு நியமத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிகள் வந்து 351 365 கொடுத்துருக்காங்க. பாடலுக்கான பொருள் என்னென்னா, மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நீருடைய அகழி இருந்துச்சு. அகழினா என்ன தெரியும் தானே, கோட்டையை சுற்றி கட்டப்படும் ஆழ்ந்த நீர்நிலை. இப்போ பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வந்து வானளவு உயர்ந்திருந்துச்சா, பழமையானதாகவும் வலிமை மிக்கதாகவும் தெய்வத்தன்மை பொருந்தியதுமாக வாயில் உள்ளது. அவ்வாயிலில் நெற்பூசியதால் கருமை அடைந்த வலிமையான கதவுகள் உடையது. மேகங்கள் உலாவும் மலை போல மாளிகையை ஊர்ந்து வருகிறது. இடைவிடாது ஓடுகின்ற வைகை ஆற்றை போல மக்கள் எப்போதுமே வாயில் வழியாக சென்றுகிட்டே இருக்காங்களாம். மண்டபம் கூடம் அடுக்குகள் என பல்வேறு பிரிவுகளை வான்வரை ஓங்கிய தென்றல் காற்று இசைக்கும் பல சாளரங்களுடைய நல்ல இல்லங்கள் உள்ளன. ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களும் பொருட்கள் வாங்க வந்த மக்கள் பேசும் பல்வேறு மொழிகளும் ஒழிக்கின்றன சொல்றாங்க. விழா பற்றிய முரசொறி போரின் முரசு உரைப்பாங்கள்ல, முரசு அடிப்பாங்கள்ல, அவங்கள சொல்கிறாங்க. முழக்கம் வந்து பெருங்காற்று புகுந்து கடலொளி போல ஒலிக்குது. இசை கருவிகளை இயக்குவதால் உண்டாகும் இசை வந்து நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல எழுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனை கேட்ட மக்கள் தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடுகின்றனர்னு சொல்கிறாங்க. பெரிய தெருக்களில் இருக்கும் நாலங்காடியையும் அல்லங்காடியும் ஓவியங்களைப் போல காட்சியளிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லும் பொருளும்னா, புரசைனா மதில், அணங்குனா தெய்வம், சில் காற்றுனா தென்றல், புலைனா சாளரம், மாக்கால்னா பெருங்காற்று. மாங்கிறது இது தானே, பெருசுன்னு தானே வரும். அதனால் முன்னீர்னா கடல், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை, ஓவுனா ஓவியம், நியமம்னா அங்காடி. இலக்கணம் குறிப்பு, ஓங்கியனா பெயர் எச்சம், நிலை இய சொல்லிசை அலப்படை என ஈ வந்திருக்கு இல்லையா,
குலா அத்து ஆ அப்போ செய்யுலுசே அளப்படை வாயில் இலக்கண போலி மாக்கால் மானாலே உரிச்சொற்றொடர் முழங்கிசை இமிழிசை வினைத்தொகைகள் நெடுநிலை முன்னீர் பண்புத்தொகைகள் மகிழ்ந்தோர் வினையாளனையும் பெயர் பகுபத உறுப்பிலக்கணம் ஆழ்ந்தனா ஆள் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ ஆள்னா பகுதி இத்துனா சந்தி இந்து ஆனது விகாரம் இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஆ வந்து பெயரச்ச விகுதி ஓங்கியன்னா ஓங்கு கூட்டல் ஈ இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ ஓங்குனா பகுதி ஈ இன்னா இறந்த கால இடைநிலை ஈனா உடன்பட மெய் ஆனா பெயரச்ச விகுதி மகிழ்ந்தோர் மகிழ் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர் மகிழ் பகுதி இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஓர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. இங்க உங்களுக்கு தெரியமான்னு கொடுத்துருக்காங்க. பொறிமயிர் வாரணம் கூட்டு கூட்டுரை வயமாய் புலியோடு குழும அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை தான் இந்த அடிகள் வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.